ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பூமியை தொட்டு வணங்குவதால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால பெத்த தாயார் கூட ஒரு சில குடும்பங்களில் எதிரியாக இருக்கக்கூடிய அல்லது எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அறவே தகர்த்தெறிந்து பெத்தவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக, நட்பு மிகுந்தவர்களாக, நாணயம் மிகுந்தவர்களாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பூமி தாய் என்று சொல்லக்கூடிய இந்த பூமாதேவி நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. அதாவது ஒவ்வொரு நாளுமே ஒரு நாள் மட்டும் வணங்கிக்கிட்டு வருடம் முழுவதும் நல்லது அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளாகவோ அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சூரிய உதயத்திற்குள்ளாகவோ, சூரிய உதய நேரத்திலாவது உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அன்றைய நாள் முழுவதும் எந்த நாளில் தொட்டு நமஸ்காரம் வைக்கிறோமோ அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் ஆதாயங்களையும், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமை இந்த பொறுமையில் மிகுந்த பூமாதேவிக்கு நிச்சயமாகவே உண்டு.